சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் சியோன் சபை வழங்கும் பரிசுத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் புத்தியுள்ளவன் யார் ஆயத்தப்படுவது எப்படி என்கிற தலைப்பின் கீழே கடந்த மூன்று வாரங்களாக தியானித்தோம் இந்த வாரமும் அடுத்த வாரமும் இதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் புத்தி உள்ளவன் யார் இருப்பது எப்படி என்கிற தலைப்பின் கிளே மத்தேழு சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஆண்டவராய் இயேசு தம்முடைய சீசுகளை பார்த்து சொல்கிறார் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆகலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அநேகர் ஆயத்தமாக இருக்கிறாங்க நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து ஒரு விசை வந்தார் பாவிகளை யட்சிக்க என்னொரு விசை வருகிறார் இயேசு எதற்காக தமக்க காத்து கொண்டிருக்க மீட்டு போக வரப்போகிறார் ஆகவே சீசிகளை பார்த்து சொல்கிறார் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி அப்படியானால் இந்த நாட்களில் இயேசு வருவதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் உண்டு அத்தனை நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கிறபடினாலே என் தேவன் எப்பொழுதும் வரலாம் எப்பொழுதும் வரலாம் அப்படி சூழ்நிலையில் நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும் ஆனால் இயேசு ஒரு ஓமையை சொன்னார் மத்தியினர் சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முதலாசனம் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கண்ணிகளுக்கு ஒப்பாக இருக்கும் இப்போ ஒரு ஓமே சொல்றார் பரலோகராஜ்யத்தின் காரியங்களுக்கு ஓமே சொல்ற பத்து கன்னிகள் மணவாளனை சந்திக்க தீவட்டிகளை பிடித்து கொண்டவளாய் போகிறாங்க பத்து பேரும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு ஞானசாமி பெற்று அபிஷேகம் பெற்று அனுபவத்தோடு கூட போறாங்க ஏன்னா அந்த அனுபவம் இருந்தால் தான் அவரை சந்திக்க முடியும் மணவாளன் அந்த அனுபவத்தோடு போறாங்க இதில் ரெண்டாம் சொன்னது அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள் இதில் என்ன சொல்வது ஐந்து பேர் புத்தி உள்ளவங்க ஐந்து பேர் புத்தி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி இயேசு தான் சொல்கிறார் அப்படின்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானம் சாம்பற்றி அபிஷேகம் பெற்றவங்க இப்போ நீங்களும் நானும் புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது புத்தி உடையவும் புத்தி உள்ளவன் அப்போ புத்தின்னா என்ன பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி ரெண்டாவது வசந்தபடி வாழ்றதா புத்தி மூன்றாவதாக ரெண்டு குறிந்த ஆறு அதிகாரம் முதலாம் தேவடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் ஓகே அப்படி ஆனால் இப்போ என்னது ஏது புத்தி கிருவையை விருதாவாய் பெற்று விடாதீர்கள் அப்படின்னா கிருவை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது புத்தி முதல்ல பொல்லாப்பை விட்டு விலகணும் அப்படி பொல்லாப்பை விட்டு அசு பத்தேழு அசோசேஷன் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாம் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது இப்போ பத்து பேர் போகிறாங்க அஞ்சு பேருக்கு இல்லாதவங்க அஞ்சு பேர் புத்தி உள்ளவங்க சரியா மண ராத்திரி நடுராத்திரியில் மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் உண்டாகுது உடனே எல்லாரும் எழும்பி எழும்புறாங்க இது வரைக்கும் தூங்கிட்டு தான் எழும்புறாங்க ஆயத்தம் உள்ளவங்க எண்ணெய் கொண்டு போயிருந்தாங்க எண்ணெய் ஊற்றுறாங்க அதை அடைஞ்சு போச்சு எண்ணெய் ஊற்றுறாங்க எரிய வைக்கிறாங்க ஆயத்தம் இல்லாதவங்க எண்ணெய் கொண்டு போகலை உடனே உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் பத்தாமல் இருக்காது படிக்கு நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அவங்க கடையில் வாங்க போயிட்டாங்க அந்த நேரத்தில் மலர் வருகிறார் வரும்போது என்ன நடக்கும் பாருங்க ஆயத்தம் உள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் அப்படிதான் அவச புத்தி உள்ளவங்களில் அஞ்சு பேர் அவங்க ஆயத்தமாக இருந்தார்கள் புத்தி உள்ளவர்கள் கல்யாண வீட்டுக்குள் போனார்கள் அல்ல புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தபடினாலே கல்யாண வீட்டுக்கு போனார்கள் கல்யாணம் வீட்டுக்குள்ள ஏஸ் மனவாழ்னோட இவங்க புத்தியே கிடையாது அப்புறம் எப்படி ஆயத்தமாக இருப்பாங்க அப்போ புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமானது எப்படி புத்திங்கிறது என்ன பொல்லா போய் விட்டு வளர்க்குவதே புத்தி அப்படின்னா தங்கள் எஜமான் கல்யாணத்துக்கு வந்து தட்டும்போது உடனே திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டு மனுஷனுக்கு ஒப்பாருங்க அப்படி உடனே திறக்கிற மாதிரி இருக்கணும்னா அறைகள் கட்டப்பட்டிருக்கணும் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் பசுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது விளக்கு எறியணும் அப்படின்னா கண்ணு சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் வெளிச்சமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன பாவமும் கூட நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடி வாழ்க்கை காத்துக்கொள்கிறது தான் புத்தி உள்ளது அதாவது கண்ணியுடைய ஆயத்தப்படுத்தப்பட்ட குணம் ஆயத்தமான குணம் நீங்கள் அப்படி வாழ்வீங்கன்னா புத்தியாக இருக்கிறீங்க பொல்லாப்பு விட்டு விலகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படி நினைக்கிறவங்க ஆயத்தப்படுறது எப்படி பாவம் செய்ய மாட்டாங்க என் வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வாழ்கிறது புத்தி உள்ளது ரெண்டாவது எப்படி வசந்தி முடி வாழ்கிறவங்க புத்தி வசந்தி முடி வாழறவங்க எப்படி ஆயத்தமாக இருப்பாங்க ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்பிடணும் அதான் சொன்னார் நித்தம் என் வாசல்படியில் நிலைத்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குறோம் பாக்கியம் நித்தம் விழித்திருந்து அலர்ட்டாக இருக்கணும் பாஞ்சலாமல் அலர்ட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் நான் சொன்ன வசந்தி முடி இத்தனும் கா கீழ்ப்பிடிஞ்சு ஆயத்தமாக இருந்தீங்கன்னா போய் விளாடுறார் அருமையான உலே நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கடந்த ரெண்டு வாரமாக தியானித்தோம் இன்றைக்கு தேவனுடைய கிருபையும் விருத வாக்குறது உங்களுக்கு புத்தி சொல்லுங்க அப்போ புத்திங்கிறது என்ன தேவன் தந்த கிருபையை நம்ம விருத வாக்கிற கூடாது விருதாக வாய்க்கிற கூடாது அதாவது இன்னைக்கு உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் உதாரணமாக சொல்கிற மாதிரி உங்கள் மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சா பிரதேர் ஆமாம் பிரதேர் கத்துடைய பெரிய கிருவைனால கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாவது பையன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் என்னாச்சு கத்துடைய கிருபைனால் வேலை கிடச்சிச்சு வீடு கட்டணும்னு சொன்னீங்களே கட்டிட்டீங்க கத்துடைய கிருபைனால வீடு கட்டிட்டோம் உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்தாங்கல்ல எப்படி இருக்காங்க கத்துடைய கிருபை நாள் ஆனால் இதுக்கு தாங்க உபயோகப்படுத்துகிறோம் கிருபைய நான் தவறுன்னு சொல்ல வரல கிருவே தான் ஆனாலும் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா கொலோசியர் முதலாதிகாரம் ஆறாம் அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது வேதம் சொல்லுங்க தேவனுடைய கிருவையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருகிறது அப்படி ஆனால் கிருவை எப்படி அறிந்து கொள்ளணும் ஏன் கொடுத்தாருன்னு சொல்லி சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளணும் நல்ல சுகமா இருக்கிற கத்தோடைய கிருபினாரு நான் தவறுன்னு சொல்லல ஆனால் கிருவை எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி கிருவை யூஸ் பண்ணணும் அவன் தான் புத்தி உள்ளவன் தான் புத்தி உள்ளவன் இப்போ நானோ நீங்களோ என்னதான் சொல்லிவிடுறான் கிருபநாள் நல்லா இருக்கும் கிருபை நாள் ஆண்டோட அப்படிச்சிருக்காரு கிருபை ஆசை வச்சுருக்கா இதை தான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் சத்தியம் கிருவையை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லுது கிருவையை சத்தியத்தின் படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு தருகிறது அப்போ கிருவை எந்த என்ன நோக்கத்திற்காக தேவர் நமக்கு தருகிறாரோ சத்தியம் என்ன எதிர்பார்க்குதோ அப்படி நம்ம அந்த கிருவை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும் அப்படியானா தேவன் கிருவையை ஏன் தருகிறார் கிருவையை ஏன் தருகிறார் சத்தியம் என்ன சொல்றது சத்தியத்தின் படி கிருவை அறிந்து கொண்ட நாட்டுதல் அப்போ கிருவையை ஏன் தருகிறார் இப்ப புத்தியுள்ள என்ன செய்யறான் கிருவையை யூஸ் பண்ணுவான் கிருவை யூஸ் பண்ண வேண்டியது புத்தி இப்ப ஆயத்தமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அந்த கிருவையை யூஸ் பண்ணுவான் வேதான்னு சொல்லி பாருங்க மூன்றாவது அதிகாரம் எட்டாவது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கத்தருமயமண்டாய்ட் என்ன சொல்றாரு அளவற்ற ஐஸ்வர்யம் அப்படின்னா ரட்சிப்பாகிய அந்த அந்த ஐஸ்வர்ய புரஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி அந்த கிருவை அப்ப கிருவை ஏன் கொடுத்தாரு ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு புத்தி உள்ளவன் யாரு கிருவையை வீணாக்காதபடிக்கு தன் வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்துறோம் புத்தி உள்ளவன் ஆனால் புத்திணவு எப்படி ஆயத்தமா இருக்கணும் ஸ்வீட் சைட் சொல்கிறவனாக இருக்கும் ஸ்வீட் சைட்னு சொல்கிறவனாக இருக்கும் ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிக்கும்படிக்கு அந்த கிருவை பெற்றேன் அருமையான சௌர்ணே சௌரியே நீ கிருவை தனோம் காலை தோறும் புதுசாக தர்றாரு வாங்கி என்ன பண்ணுறேன் எங்கள் வீட்டில் நல்லா இருக்கும் கிருபினால என் குடும்பம் ஆசிரியக்கப்பட்டிருக்க கிருபினால நாங்கள் சுகமாக இருக்கும் கிருபினால் இதுக்காக கிருபதந்தா இருக்காது இல்லை சத்திய திம்பிடி கிருவை அறிந்து கொண்ட நான் முதலில் அது உனக்கு பலன் செய்யுது சத்தியம் என்ன சொல்கிறது கிருவி ஏன் கொடுத்தாரு நீ சுயசாய்ச்சி அறிவிக்க நீ சுயசாச்சி அறிவிக்க உன்னால சுயசேஷன் அறிவிக்க முடியலான்னு பார் சுயீஷேஷன் அறிவிக்க முடியலான்னு பார் நீ புத்தி உள்ளவன் தான் நீ கிருவை பெற்றுருக்கிற கிருவையை பெற்றது உண்மன்னா நீ ஆயத்தமாக இருக்கணும் எப்படி ஆயத்தைப்படுவ சுயிஷேன்னு சொல்லு அதுக்கு தான் கிருபை கொடுத்தாரு எதுக்கு கொடுத்தாருங்கிறது நோக்கமே தெரியாம நீ பாட்டுக்கு வேற மாதிரி இல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தா உபயோகப்படுத்த தெரியாமலே வச்சுக்கிட்டு இருந்தா விவசாயிக்கு மழை எதுக்கு வருதுன்னே தெரியாம போனா அவன் எப்படி விவசாயம் செய்வான் அவன் எப்படிங்க பயிர் வைப்பான் இன்னைக்கு அநேகர் கிருவை எது கொடுக்குறாருன்னு தெரியல அதனால அது என்னென்னமோ செஞ்சுட்டு இல்லைங்க சத்தியத்தின்படி கிருவை அறிந்து கொண்ட நாள் முதல் அது எனக்கு மேலாம் செய்யும் அப்படின்னா எதுக்கு கிருவை கொடுத்தாரு நீ சுவிசேஷம் அதுதான் நீ கொடுத்தியா சொல்றியா எங்க அவன் நரவித்து போக கூடாதுங்கிற எண்ணம் உள்ள வந்தாங்க சொல்லுவான் அந்த பாரம் உள்ள வந்தாங்க அடுத்தவனுக்கு சுவிசை சொல்லுவான் பவுல் அழகா சொல்றாரு ஒன்று உறிஞ்சர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷத்தை நான் இருந்தால் எனக்கு ஐயோ என்ன சொல்றாரு சத்தியத்தின்படி நான் அந்த சுறுமையை பற்றி அறிந்து கொண்டேன் சுவிசேஷம் அறிவிக்கிறது கிருமைனால அப்போது என்னுடைய வாழ்க்கையில் கிருமை ஏன் தந்தாரு சுவிசேஷம் அறிவிக்க அது ஏமாற விழுந்த கடமை கிருமை தந்தது காரணம் சுவிசேஷ அறிவிக்க அது என் மேலே விழுந்த கடமை அப்போ நீ கிருவை பெற்று கொண்டிருக்கிறிய சுவிசேஷம் அறிவிக்கிறியா நான் சொல்கிறான் கிருவையை பெற்று கொண்டான் சுவிசேஷ அறிவிக்கிறேன் அது என் மேல் விழுந்த கடமை ஒரு அது நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ போ கிருவை தந்து வேஸ்ட்டு போ என்னங்க இன்னைக்கு பரிசுத்தவான்கள் அநேகர் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லுங்கிற பாரமை இல்லாமல் போயிட்டாங்க பாரமை இல்லாமல் போயிட்டாங்க எந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஆத்மாவை குறித்த பாரம் உண்டோ அவனால் மட்டுந்தான் அடுத்தவனுக்கு சுயசை சொல்ல முடியும் நீ வாழ்க்கையை பரிசுத்தமாக வச்சு ஆண்டோட வருகையிலே காணப்பட வேண்டும் என்கிற இயக்கத்தோடு கூட புத்தி உள்ளவனாக இருப்பால் ஞாயிற்றுமா எப்படி தெரியுமா தேவன் தந்த கிருவையை யூஸ் பண்ணுவதற்கு அநேருக்கு சுவிசை சொல்லுவேன் உனக்கு சுவிசேஷன் சொல்ல முடியலன்னு வச்சுக்கோ தேவன் தந்த கிருவை நீ சொல் நடக்கிற நீ புத்தி இல்லாத அதோடு மாத்திரம் இல்லை கிடைச்சாலும் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஜாக்கிரதையாக சொல்ல பார்ப்பான் சுவிசேஷத்தை சொல்ல பார்ப்பான் எல்லாரால முடியாதுங்க அவன் பவுல என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கருவையை அப்படி செய்தது என்ன அவர்களிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன் என்ன சொல்றாரு அவங்களோட அதிகமாய் பிரயாசப்பட்டேன் நான் அல்ல எனக்குள்ள தேவன் தந்த கிருவை செய்ய வச்சது அப்போ இந்த கிருவை பெற்றுக் சும்மா இருக்க முடியாதுங்க அவங்க புத்தி உள்ளவங்களாக இருந்தால் அந்த கிருமை யூஸ் பண்ணுவாங்க சுயசேஜன் சொல்லுவாங்க எப்படியாவது நரகத்துக்கு போகிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய பார உடையவங்களாக மாற்றி கொள்வாங்க தங்க வாழ்க்கை இன்னைக்கு ஜனங்களுக்கு மனுஷனை பார்த்தா மரமாக இருக்குது அதனால தான் சுயசம் சொல்ல முடியாது ஏசு ஒரு குருடனை தொட்டார் என்ன பார்க்குறாய் நடக்கிற மனிதர்களை மரங்களாய் பார்க்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்குது நிறைய பேர் மாதிரியே தெரிகிறனால்தான் அவங்களுக்கு சூசு அடுத்த டச் வச்சாரு இப்பொழுது என்ன காண்கிறாய் மனிதர்களை மனிதர்களாய் காண்க அருமையான சௌர்னே சௌரியேன் வாழ்க்கை ஏன் உனக்கு ரட்சிப்பை குறித்து சொல்ல தெரியல தெரியுமா நீ புத்தி இல்லாதவனாக இருக்கலாம் ஒருவழ நீ புத்தி உள்ளவனாக இருந்தும் ஏன் சொல்லல தெரியுமா அந்த கிருபை உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம் தெரியல நீ தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணுமா அந்த கிருபை யூஸ் பண்ணு எல்லாரால முடியாதுங்க எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி இயக்கம் கொண்ட தாவீர் சொல்றான் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்ன சொல்றான் அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்படின்னா இவன் செய்யற ஒரு காரியத்தினால ஜனங்கள் மறந்துருப்பாங்க தேவன் பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிறது செஞ்சிருக்கிறாங்க என்ன அப்பொழுதுன்னு இருக்குது எப்பொழுது அப்பொழுது பாதகருக்கும் வழி உபதேசிப்பேன் பாவிகள் மடத்தில் மறந்துருவார்கள் எப்பொழுது இந்த மாதிரி காரியத்தை சொல்லி மறந்து வச்சான் பனிரெண்டாம் செஞ்சது உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் கத்தரிமாயம் உண்டாகட்டும் என்ன சொல்கிறாங்க பத்சேபால் விஷயத்தில் விழுந்துட்டான் அதனால் அவன் ரட்சணிப்பின் சந்தோஷமே போயிடுச்சு உற்சாக ஆவியும் இழந்துச்சான் ஆனால் இப்போ நான் தான் தீர்க்க மூலமாக எச்சரிக்கப்பட்ட போது கண்ணீர் விட்டு கதறான் ஆண்டவரை நான் தவறு செய்து விட்டேன் நான் அப்படி செய்தது தவறு தான் நூற்றுக்கு நூறு பாவம் தான் என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரின் சொல்லி மன்னிப்பு கேட்குற நேரத்தில் அதே நேரத்தில் திரும்ப சொல்கிறான் இல்லை ஆண்டவரே நிறுத்துறாதீங்க அந்த ரிப்பின் சந்தோஷம் இருந்துச்சு பார்த்தீங்களா அப்பதான் நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கப்பா ஒரு உற்சாகமான ஆவியனை தாங்கிட்ட நான் பாவிகளுக்கு சொல்லுவேன் அப்பொழுது பாதை போது வழி உபதேசிப்பேன் பாவிகள் மறந்துருமாங்கப்பா எனக்கு உற்சாகத்தின் ஆவிய தாங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை அப்போ யாருக்கும் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த சந்தோஷம் இருந்துச்சதோ அவர்களும் உற்சாகத்தின் ஆவி தேவனை குறித்த உற்சாகத்தின் ஆவி யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களும் கட்டாயம் விஷயம் சொல்லுவாங்க இன்றைக்கி ஏன் மற்றவங்களுக்கு சொல்ல முடியல அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறாங்க புத்தி இல்லாத மாதிரி புத்தி உள்ளவங்க ஏன் சொல்லலை அந்த கிருவையை யூஸ் பண்ண தெரியல அந்த கிருவையை யூஸ் பண்ண தெரியாமல் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேன் யோசிச்சு பாருங்க ஏங்க உங்களுக்கு யாரோ சொன்னா தானேங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா நான் என்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் ஃபெப்ரவரி மாதத்தில் தற்கொலை பண்ணலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்து போகுது நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் சின்ன வயசுலேருந்தே கோயிலில் இருந்தவன் சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டிஸில் இருப்பேன் இப்படியெல்லாம் இருந்தவன் ஆனால் இருபத்தி ஆறாவது வயதில் நிம்மதியற்றி தற்கொலை பண்ணலான்னு விஷப்பாட்டு வாங்கிட்டேன் அன்றைக்கு என்னிடத்துல ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க அதுதான் ஏன் இருக்கீங்க மனுஷன் வாழ்கிறது விட சாகிறது நல்லது அப்படின்னு என்ன வாலி வயசில் இருக்கீங்க இப்படி சொல்கிறீங்க துன்மார்க்குனுக்கு சமாதானம் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இந்தங்க நான் ஒரு கிறிஸ்டியன் எனக்கு சர்ச்சுடைய காரியம் தெரியும் வசனமும் தெரியும் மாறுங்க அப்படின்னு அவங்க இல்லை சின்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை இப்போது நீங்கள் சமானத்தை தேடி அலைஞ்சுறீங்க ஏசு சொன்னார் என்னுடைய சமானத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னார் இது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு எப்படி ஆண்டவர் அவருடைய சமானத்தையே கொடுக்குறாருமே நம்ம இதுவரைக்கும் பல கேளிக்கைகளில் ஈடுபட்டு சமானத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லால் அது நடக்கலை தான் தற்கொலைக்கு வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் தேவன் தன்னுடைய சமானத்தை தருவாராமல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் உங்கள் பாவங்களை மறைக்காதீங்க அவர் கேளுங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பார் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க சமானம் கிடைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிவிட்டாங்க காட்டுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் ஜோகம் பண்ணுறாங்க நான் தனியாக ஜோகம் பண்ணுறேன் ஏற்கனவே கவலை ஏற்கனவே பாவம்ன்றாங்க இந்த பாவத்தை வச்சு ஆண்ட மன்னிப்பு ம அழுந்து மன்னிப்பு கேட்குறேன் கேட்டுட்டு வே மன்னிச்சுங்கப்பா நான் இப்படிலாம் வாழ்ந்தேனே இது ஊருக்கு உலகத்துக்கும் தெரியாது எனக்கு உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி நான் ஆண்டோரகிட்ட மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டு ஆண்டு ஒரே உள்ளத்தில் வாங்கினேன் அன்றைக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை என் தேவன் அந்த நாளிலே தந்தான் தேவ சமானத்தை உடனே ஆண்டையமக்கு ஸ்தோத்திரே ஓடி வந்தாங்க என்னாச்சு நாங்கள் நீங்கள் மட்டும் வரலன்னா தற்கொலை பண்ணியிருப்பேன் விஷம் குடிச்சி என்னாச்சு பாட்டில் வாங்கி வச்சுருப்பேன் போட்டு உடங்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் விஷப்பாட்டில் போட்டு உடச்சேன் வீட்டில் உள்ள என்னடா பாட்டில் உடையுது விஷப்பாட்டில் விஷம் குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா வந்தது இனம வராது யாரோ ரெண்டு பேரும் ஏன்ட்டவன் சொல்லலாம் நான் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுக்க மாட்டேங்க மனம் திரும்பிக்க மாட்டேன் சுயசேட்சை அறிவிக்காது இருந்தால் அன்றைக்கு எனக்கு சுயசேஷத்தை அவர்கள் அறிவிக்காது இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷமே செத்திருப்பேன் அருமையான சௌர்ணர் சௌரிய கேள் உனக்கு யாரோ சொன்னால்தான் ரசிக்கப்பட்டு ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கிருமை கொடுத்தாரு புத்தி உள்ளவனா நீ ஆயத்தப்படணா அந்த கிருமை யூஸ் பண்ணணும் அல்லவா என்னன்னு சொல்ற நீ கிருமை வாங்கி வச்சு வாங்கி வச்சு வாங்கி வச்சு நீ அப்படியே வச்சுக்கோ என்ன பிரயோஜனம் நீ புத்தி உள்ளவனாக இருந்து ஆயத்தப்படணா கிருவைய சுவிசேஷன் சொல்வதற்கு நீ உபயோகப்படுத்தப்படும் உபயோகப்படுத்தணும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய சொந்த அண்ணன் குடும்பம் சென்னைக்கு வந்தாங்க நான் பூந்தமல்ல இருக்கிறேன் சென்னைக்கு வந்தாங்க அவங்க தம்பி பீச்சு போண்டா கூட்டிகிட்டு போடா நாங்கள் நான் சொன்னேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜி பஸ் ஒன்று இருக்குண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க ஃப்ரீயாக இருக்கும் ஏறி உட்காந்துக்குங்க நேர அண்ணா சொதுக்கு போட்டிருக்கோம் அதுதான் கடைசி அங்கே போய் இறங்குங்க பீச்சை சுற்றி பாருங்க அதே மாதிரி அந்த பஸ்ஸில் ஏறுங்க இங்கே வந்து இறங்க வீட்டுக்கு வாங்க போடா என்னடா உன்னை கூப்பிட்டா நீ எங்கே போய் சொல்கிற அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி வரந்தி கேட்டுக்கிட்டார் அது நிமித்தம் போனேன் போனால் இறங்கணும் அண்ணா ஸ்கோர் பார்த்தோம் அந்த நாட்களில் மற்ற இது கலைஞர் காரியமோ கிடையாது அதனால் நான் பார்த்துட்டு ஒரு நடவாதை உண்டு அதில் கடைகள் இருக்கும் நான் அண்ணங்கிட்ட சொன்னேன் என்ன இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன் நீங்கள் இப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றுனமோ சுற்றிட்டு கடன்லாம் பார்த்துட்டு வரும்போது கடை வீதி இருக்குது கடையில் என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் இங்கே உட்காந்துருக்கேன் நான் உட்காந்துருந்தேங்க அந்த கடை விதிகள் வர்ற வழியில் நான் உட்காந்துருக்காங்க இங்கே ஒரு ஒரு முப்பது வச்சுருக்கோம் ஒரு மனுஷன் அவன் கண் தெரியாத ஒரு சவர் ஐயா அம்மா ஐயா அம்மா அப்படின்றான் கையில் கையை ஊறிட்ட மாட்டேங்கிறான் ஐயா அம்மான்றான் உடனே ஒருத்தர் கேட்குறாரு தம்பி உனக்கு என்ன வேணும் பணம் வேணுமா இல்லை பக்கத்தில் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறான் கொடுத்து ஐயா தயவு செய்து இதை வாங்கி எனக்கு வாசிச்சு சொல்லுங்கள் ஐயா அப்படின் அது வந்து சுவிசேஷ பிரதி ஒரு கைப்பிரதி சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு கைப்பிரதி அந்த ஆள் வாசிக்கிறார் மெல்ல வாசிக்கிறார் வாசித்து முடிச்சுட்டு தம்பி இவ்வளோதான்பா எழுதிருது அப்படின்னார் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்கிட்டு வச்சிட்டான் இவர் போய் கொஞ்ச நேரம் இருக்கும் அவர் மறையிறக்குள்ள அம்மா ஐயா அம்மா ஐயாண்ணா ஒரு அம்மா இருந்தாங்க தம்பி என்ன வேணும் உனக்கு கூட்டிகிட்டு போகணுமா எங்கேயோ இல்லைம்மா இந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னு படிச்சு சொல்லுங்கம்மா அந்த கைப்பிரதையை படிக்கிறாங்க ஏசுக்கு சுப்பற்றிய நற்செய்தியை படிக்கிறாங்க படிச்சு தம்பி இவ்வளோதான் இருப்பா அப்படியே அம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு பார்க்கிட்டு வச்சுட்டான் முடிஞ்சிச்சு அவங்க கொஞ்சம் போய் திரும்ப ஐயா அம்மா ஐயா திரும்ப வந்தவங்களுக்கு என்ன பண்ணணும் இல்லைங்க இதை கொஞ்சம் வாசிச்சுடுங்க நான் எங்கள் அண்ணன் மறுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் உட்காந்துருக்கேன் ஒரு பன்னிரெண்டு பதினஞ்சு பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க இதை வாசிக்க வச்சுட்டாங்க எங்கள் அந்த நேரம் எவ்வளோ தெரியுமா ராத்திரி ஏழு ஏழரை இருக்கும் இந்த பார்வையற்ற இந்த மனுஷனுக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் அந்த எண்ண இந்த நேரத்தில் ஆனால் ஐயோ நரகத்துக்கு நிறைய போறாங்களே மக்கள் இவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற இயக்கத்துல அந்த நேரத்துல வந்து அந்த கைப்பிரதிய கொடுத்து அவன் வாசிக்க வைக்கிறான் பாரங்க பாரம் நீ கிருவை பெற்றவனா இருப்பானால் புத்தி உள்ளவன் கிருவை பெற்றுக்கிறாய் பெற்றவனா இருப்பானா சுவிசேஷ அறிவிப்பானாள் நீ ஆயத்தமா இருக்கிறேன்னு அர்த்தம் அதோடு மாத்திரமல்ல கிருவி எது கொடுத்தாரு கிருபேஷ் அறிவிக்கு அதோடு மாத்திரமல்ல இந்த கிருபை ஏன் கொடுத்தாரு சங்கீதக்காரன் சொல்றான் சங்கீதம் ஐந்தாவது சங்கீதம் ஏழாவது நானும் உமது மிகுந்த கிருபை நாளே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் கத்திரும் என்ன சொல்றாரு சங்கீதக்காரன் நான் உம்முடைய கிருவை நாளே ஆலயத்திற்கு போய் நான் தொழுது கொள்வேன் அப்போ கிருபை ஏன் கொடுத்தாரு ரட்சிக்கப்பட்ட நீ தேவனுடைய சபைக்குள்ளே போய் தேவனை தொழுது கொள்வதற்காக ஆலயத்துக்கு போறதுக்காக ஆலயத்துக்கு போறதில்லை சர்ச்சைய போறது இல்ல புத்தி இல்லாதவனே புத்தி உள்ள சௌருங்க சௌரியை சொல்றான் எனக்கு தந்த கிருமை நாளும் ஆலயத்துக்கு போய் தேவனை நான் என்ன பண்றேன் தொழுது எப்படி சொல்றான் பாருங்க நூத்தி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்னாவது நான்கு அவசரங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது போது மகிழ்ச்சியா இருந்தேன் அங்கே இஸ்ரேவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் அருமையான கிருமை பெற்ற தாவில் சொல்லுகிறான் ஆண்டவரே உடைய கிருமை நாளை ஆலயத்துக்குள் போகிறேன் கத்திர ஆலயத்துக்கு போக வாங்கன்னு சொன்னோன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதோடு மாத்திரம் இல்லை அங்கே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள போகிற ஆண்டவர தொழுது கொள்ள போகிறோம் சவர்னே புத்தி உள்ள சவர்னே கிருமையை பெற்றிக்கொண்ட கொண்ட புத்தி உள்ள சவர்னே நீ ஆலயத்துக்கு போய் தொழுது கொள்ள வேண்டியது தே அது தாங்க தேவன் கிருமை தந்தா எத்தனை பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கு போக மாட்டேங்கிறோம் ஆனால் ஆலயத்தில் தொழுது கொள்ற நேரத்துக்கு போக மாட்டோம் பரசங்க நேரம் பரசங்கந்தான் எனக்கு ஆராதனையா பரசங்க தான் தொழுது கொள்றதா எத்தனை விசுவாசிகள் ஊழியர்காரர்கள் கூட ஆராதன நேரத்தில் வீட்டு இருப்பாங்க செய்தி நேரத்தில் கரெக்டாக வந்திருப்பாங்க ஏன் அவங்களுக்கு ஆராதனை வேண்டாமா கிருவை பெற்ற சவுர்னே நீ புத்தி உள்ளவனா இருக்கிறபடினால உனக்கு கிருவை தந்தால் இல்லவா கிருபை பெஞ்ச நீ புத்தி உள்ளவனாக இருக்கிற அல்லவா நீ ஆயத்தை படம்னா கிருவை யூஸ் பண்ணி ஒழுங்காக ஆலயத்துக்கு அவன் சொல்கிறான் அவன் சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆலயத்துக்கு போகிற சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக போகணும் அதோடு மாத்திரம் இல்லை விடுதலையோடு கூட ஆராதிக்கணும் அப்படி நீ செய்வாயானால் நீ புத்தி உள்ளவன் மட்டும் இல்லை நீ கிருவை பெற்ற நீ ஆயத்தம் உள்ளவன் ஆய்மார்கிறாய் ஆண்டோட சொப்பு ஒப்பு கொடுக்கலாமா புத்தி உள்ளவன் ஆயத்தமாக இருந்தால் சுயசெய்ஞ்சு சொல்லுவான் புத்தி உள்ளவன் ஆயத்தமாக இருந்தால் என்ன செய்வான் ஆலயத்துக்கு சந்தோஷமா போய் தேவனை ஆராதிப்பான் அப்படியே அருமையான தேவ ஜனமே தேவன் உன்னை நேசிச்சு ஒரு புத்தியுள்ள கண்ணியைப் போல தேவன் உன்னை ஆக்க வேண்டும் என்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரே நீ தேவனுடைய கிருவை பெற்றிருக்காய் புத்தியுள்ளவன் புத்தியுள்ளவன் நீ அயத்தப்படுவதற்கு அந்த கிருவை யூஸ் பண்ணும் சுவிசேன்னு சொல்லு அதே நேரத்தில் சந்தோஷமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போ மகிழ்ச்சியாய் தேவனைத் தோடுகள் உன் நீ கிருவையை யூஸ் பண்ணுற நியாயத்தமாக இருக்கோம் கண்களை மூடி கத்து நோக்கி பார்ப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமிழங்கள் எங்கள் பிதாவை உங்களுடைய பரிசுத்த முறை நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம் கிருவையும் இறக்கமுள்ள தேவனையாம ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு புத்தி உள்ளவர்கள் கிருபையை பெற்றவர்கள் ஆண்டோரே அன்றைய கிருபையை பெற்றும் அதை உபயப்படுத்துகிறவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி பார்த்தோம் தேவனே இந்த வேலையில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து கிருவை பெற்ற நாங்கள் அந்த ஆயத்தப்படுவதற்கு இந்த கிருவை சரியாக உபயப்படுத்த கத்தர் எனக்கு எங்களுக்கும் கத்தர் கிருவை தருவீராக எப்படி நாங்கள் புத்தி உள்ளவளாக ஆயத்தப்பட்டு உடைய சமத்தில் வந்து நிற்கணும் அன்று நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆண்டுறேன் அதோடு மாத்திரமல்ல சந்தோஷமாக ஆலயத்துக்கு பிரவேசித்து உண்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுகான் ஆண்டுறேன் கத்திர பிடிக்கிறவை தாங்க ஏசுகிருஷ்ணன் என்பராமத்தில் பிதாவே